உங்களுக்கு முகப்பரு முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் vivex.com ஷாப் பண்ணுங்க, ரூபாய் 1000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பெறுங்க. ஆமாண்டா பெயின் ரூட் சாஷ்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாடா ரொம்ப பெஸ்ட். எல்லாம் பழகிருச்சுரா. என்ன செவருக்கு வலிக்கும் மூஞ்சி? ஆமா இது மூஞ்சி தான். தளபதி விஜய் அவர்களோட டயட் பார்த்து எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஃபுட்டில் பயங்கரமாக ஒரு வாட்டி சண்டை வந்திருக்கு, நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும். ஆமாம், அது மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பக இருக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு, நீ எப்படா சொல்லலாம், நீ எல்லாம் பேசாதீங்க இப்படி தான் பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. பரவாயில்ல பரவாயில்லடா, சின்ன வயசில் பவானி ஃபிட்டாக இருந்தால் போப்போ ஃபிட்னஸ் விட்டுட்டு ஆடியன்ஸை நினச்சிருப்பாங்க. அவரே டக்குன்னு அவரே பஞ்ச் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். ஓகேவா? லாப்ஸ்டரா இது? லாப்ஸ்டரான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஒன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது விஜய், நிக்கி நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். அது என்ன இவன் இங்கே வந்திருக்கானே அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு வேறு லெவல் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி உள்ள பாடியெல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. வாங்க அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறான்னு பார்த்துடலாம். நமஸ்கார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பர். இது எப்போ வேணால் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ப்ரோ. சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு சாப்பிட்றது முக்கியம் அது எனக்கு தெரியும். ஆமாம், ஆனாலும் நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இவரை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேச போகிறோம். வில் கோ, கம் ஆன், லெட்ஸ் கோ. வாட்டர் பாட்டில் கூட எடுக்கலாம். வேணாம் ப்ரோ, இன்னைக்கு வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லை ப்ரோ. நீ சாப்பிட்டே இருந்தா இப்படிதான் இருப்பேன். என்னோட நாளை கெடுத்து. நோ, இட் இஸ் எ சீட் டே. எப்போ பார்த்தாலும் இந்த ஆம்ஸை வளர்த்தி வளர்த்து என்ன என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? மாஸ்டர் பார்த்தியா? ஆமாம், அது கிடச்சது இல்லை, கிடச்சது அதுக்கு தான். வெரி குட். ஃபுட் சேலஞ்ச் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஓகே. பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச். ஓகே. ஃபார் யூ வெஜிடேரியன், பட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் மீ நான் வெஜிடேரியன். சரி, என்ன பண்ணுறது? இப்போ சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளூ கொடுக்க போகிறேன். அந்த க்ளூவில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதுதான் என்னோட சக்ஸஸ். அதே மாதிரி தான் வைஸ் வர்சா. சரி, ஓகே. இதுல ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கு. இது நல்லா இருக்கு கேக்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அது பண்ணணும். ஓ, நானும் தான? ஆமா. அப்படியா? இல்ல, ஆனா சோறு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏய், சுத்தமா ஒண்ணுமே தெரியலப்பா. தெரியலையா? பிளாக்கா இருக்கு. ஆமா. என்ன பிசு? நம்மா வாயில சாப்பிடுற சவுண்ட்லாம் கேக்குது, கையா முயான்ட்டு. ஆ ப்ரோ, கடல் சீ ஃபுட். ரெண்டு விங்ஸ் இருக்கும். அது மீனா தான் இருக்கும். கரெக்ட். ஓகேயா? பெருசா சிறுசா? ஐயோ, அது தெரியலையே. டேய், வேற டிஷ் அது. டேய், ஆ கண்டுபிடிச்ச. இல்ல கண்டுபிடிச்சேன். இது வந்து கடல் கிடையாது. ஐயோ, இது முட்டை போடும் கோழி. அதேதான், அதுதான் மசாலா போடுவாங்க. சிக்கன் 65ஆ? இல்ல, வேற பக்கத்துல வண்டிக்கு சிக்கன் மஞ்சூரியன். அவ்வளவுதான். எனக்கு பரவாயில்ல, வெஜ்ஜு தானே? வெஜிடேரியன் ரொம்ப ஈஸி, நான் கண்டுபிடிச்சிடறேன். இருங்க, ஒன்றும் பன்னீர் வைப்பாங்க, கோபி வைப்பாங்க, இல்லைன்னா பேபி கார்ன் வைப்பாங்க, இல்லைன்னா மஷ்ரூம் வைப்பாங்க. இவ்வளோதான். ஐயோ, இது சாப்பிட தெரியுது.
வெளியே தான் குமரா கான்சென்ட்ரேட் வெளியே தான் கருக்கு முறுக்குன்னு இருக்கும் ஆனா உள்ள சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் இது மஷ்ரூம் பன்னீர் 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 கன்ஃபார்ம் இது பிரெட்ல நடுவுல எல்லாம் போடுவாங்க அம்மா இதுக்கு மேல எவன் போடுவான் பிரெட்ல நடுவுல போடுவாங்களா எல்லாம் ஜாம் எப்பறா ஜாம் சமைக்க முடியும் 10 9 9 பிரெட் நடுவுல போடுவாங்களா முட்டை 7 6 பிரெட் நடுவுல என்ன போடுவாங்க 5 ஜாம் பட்டர் 4 பட்டர் 3 பட்டர் கட்டி 2 1 செத்துட்ட ரெண்டு டாஸ்க் இருக்கு உனக்கு ரெண்டுமே டேர் தான் இப்போ நீங்க தான தோத்தீங்க நான் சொல்றேன் நான் உங்களுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது அப்ப க்ளூ கரெக்ட்டா நிக்லேஸ் க்ளூ கரெக்ட் சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் பாத்தியா சீஸ் நான் உடனே என்ன சொன்னே பிரெட்க்கு நடுவுல போடுவாங்க என்ன போடுவாங்க பிரெட்க்கு நடுவுல சாண்ட்விச்ல சொல்ல நீக்கு என்ன போடுவாங்க சீஸ் தான் போடுவாங்க அழுதுறே ப்ரோ ம் சாப்பிட்டு இருக்கே சும்மா இருக்கு இல்ல இல்ல தெரியாம கேப்சிகம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டே தான் இருக்கீங்க பிளான் பண்ண விடுங்கடா ஏய் நீ என்ன வெஜ் டிஷ் சாப்பிறியா நான் வெஜ் சாப்பிறியா தெரியல நான் என்ன டிஷ் சாப்பிறேன்னு எனக்கு ஏய் யான் பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிறியா அசிங்கமா இல்ல உனக்கு அப்படியே உனக்கு நான் கொடுத்துருக்க அத சாப்பிட வேண்டியதானே அறிவு இருக்கா உனக்கு மடப்பல முட்டப்பல சோத்தத்துக்குறியா சோத்த விட்டு லட்டியா திங்கறியா சோத்தத திங்கறே சோத்தத தான திங்கறே இதுதானே எனக்கு கொடுத்துருக்காங்க எங்க இது கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ நீ வெஜ்ன்ற வெள்ளை கலர்ல இருக்கும் பனீரா இல்லையா முட்டை ஒழுகி வரும் இருக்குனா ஒழுகி வருமா சீஸா ஆ சரி அதுல தான் ஏனா நான் சாப்பிட்டது நீயும் சாப்பிட்டிருக்கியா அட போவீங்களா அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆ சீஸ் கரெக்ட் தான். நான் கைய முறுக்க ஆரம்பிச்சேன். சரி இதோட பேர் என்னது? தம்பி முடிஞ்சு பேர் ரொம்ப நேரம் ஆச்சு. அது பேர் வந்து சீஸ் பன்னீர் மலாய் டிப்பா. பாத்தீங்களா? நான் பன்னீரும் சொன்னேன், சீஸும் சொன்னேன். அத அவர் கண்டுபிடிச்சாரு. நீ தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தே. நான் அது தப்பு தப்புன்னு சொல்லல. நிக்கி நிக்கி ஃப்ரீயா விடு. உனக்கு மூணு டார் இருக்கு. ஃப்ரீயா விடு பாத்து. எப்படி? அது தெரிஞ்ச விஷயம். அப்புறம் எதுக்கு இந்த கேம் செட் பண்ணு? சரி. நான் சாப்பிடல இப்போ நக்கிட்டு இருக்கேன் ஓகே நிக்கி ஆ இதனா தொட்டு பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ பன்னீர் ஆ வெரி குட் थैंक यू so much என்ன டிஷ் பேர் என்ன பன்னீர்ல என்ன டிஷ் இருக்கு உங்களுக்கு மொத்தமா ரெண்டே பன்னீர் டிகா ஓகே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட் சூப்பரா யார் டாஸ்க் கொடுக்கணும் நான் தானே தரணும் ஓகே ரெடி கொஞ்சம் இங்க எந்திரிக்காம மாதிரிலாம் இருக்குமே சோ லெட்ஸ் டு தி டாஸ்க் ஓகே ரெடியா ஆ ரெடி பா போலாம் சத்தமே வராது ஓடுனது கிடையாது எல்லாம் பழகிருச்சுரா எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட இத சொல்லி ஓட்டு கட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சீஎம் ஆக்கிடுவாங்க எதனால நீங்க என்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா இல்ல இல்ல நான் ஒரு காலத்துல வந்து நல்ல வேற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான் நான்வெஜ் சாப்பிடுங்க அப்புறம் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான் ஓகே நான் ஒரு பேர்ட் ஒன்னு வளர்த்த மைனா ஒன்னு அது இறந்துருச்சு சோ அதனால நான் நான்வெஜ் சாப்பிடுறேன் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேச போறேன் D43 எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் ஒரு பெரிய ஆசை லைக் என்னைக்குமே ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் கூட நடிக்கும் போது நம்ம ரொம்ப டியூன் ஆகும் சொல்லுவாங்க நிறைய கத்துக்க முடியும் நடிப்பு அசுரன் அது ஸோ அவரோட நடிக்கிறதுன்றது ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் விவேக் நம்ம லிரிக் ரைட்டர் விவேக் அண்ணா அண்ணா அந்த டைலாக்ஸ் தான் எழுதுறாரு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ பெரிய ஓகே இந்த ஃபுட் பற்றி எந்த செலிபிரிட்டி வந்து உங்ககிட்ட நிறைய பேசியிருக்காங்க எனக்கு ஃபுட்டில் பயங்கரமாக ஆல்ரெடி சண்டை வந்திருக்கு நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும் ஆமாம் அது மாஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கும் ஃபைட் மாஸ்டர் சில்வானாவுக்கும் அப்படியே சண்டை வந்துச்சு அவர் நான்வெஜ் தான் கிரேட்டுன்னு சொல்கிறாரு நான் வெஜ்ஜு தான் கிரேட்டுன்னு சொல்லு அது பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் என்னமோ நாங்கள் ரெண்டு பேரும் பல வருஷமாக வந்துட்டு பகல் இருக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நீ எப்படிடா சொல்லலாம் நீ எப்படிலாம் பேசாதீங்க இப்படிதான் பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போச்சு ஓகே இந்த இதுக்காக ஆமாம் நான்வெஜ் தான் கிரேட்டு வெஜ் தான் கிரேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் சாப்பிட்ற விஷயத்தில் இது ரெண்டுமே கிரேட்டு தானே கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களோட டயட் பார்த்து எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நான் அண்ணன் என்ன சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் கரெக்டாக டைம் சாப்பிடுவாரு நல்லா தெரியும் ஓகே என்றைக்குமே வந்துட்டு அளவுக்கு மீறி சாப்பிடும்போது தான் இன்றைக்கி ஒன்ற மாதிரி ஆயிடுவாங்க விஜயண்ணா வந்துட்டு நான் விஜயண்ணனை பார்த்து அவரை ஹக் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் லைக் தட் நான் அவரோட அப்டமன் ஹக் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம்ல லைக் இப்படி பண்ணுறது அப்படி தான் பண்ணுவோம் இது அப்படியே அப்போது அப்டமன் பார்க்கும்போது சூப்பர் ஃபிட்டாக இருந்துச்சு அப்படி ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ரிப்பிடாக இருந்துச்சு இப்போ நான் உடனே கேட்டேன் அவருக்குண்ணா செம்மையாக இருந்தால் நான் ஆப்ஸெல்லாம் மாதிரி கை வச்சாலே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அப்படியா சும்மா லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு லைட்டாவா நாங்களே மாங்க மாங்கன்னு பண்ணுறோம்
அண்ட் மெயின்லாம் என்ன தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபுட்டு தான் 70% ஒரு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபுட்டு தான் 70% அதை நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். பசிக்கு தான் சாப்பிடணும் அண்ட் அவர் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுவார். பெரிய பவானி குட்டி பவானியை பார்த்து என்ன சொன்னார், என்ன கான்வர்சேஷன் நடந்தது? ஆடியோ லான்ச்சில் தான் நான் பேசினேன், நான் சேதுனா கிட்ட ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். நான் சொன்னே கலக்கிட்டடா, சூப்பராக பண்ணியிருக்கடா, வேறு மாதிரி இருந்துச்சுடா, கரெக்டாக இருந்துச்சு. நான் உடனே சொன்னேன், உங்களுக்கு ஓகே வேணா, நீங்கள் தானே டப் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும்ல அவர் தான் டப் பண்ணியிருக்காரு. நான் கேட்டேன், நீங்கள் தானே டப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஓகே வேணா அப்படின்னு நான் கேட்டேன். ஏய் சூப்பராக இருந்துச்சுடா, செமையாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துச்சுடா உன்னோட ஏஜை பிடிக்கிறதுக்கு, நான் 15 மினிட்ஸ் தான் அப்புறம் ஒரே ஸ்டேஜில் முடிச்சிட்டேன்டா அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், என்னடா இப்படி இருக்க ஸ்க்ரீனில் கைகெல்லாம் இப்படிலாம் இருக்குது, நான் இப்படி அடி என்ன எப்படா நான் அப்படி அப்படியே சொன்னார். எனக்கு தோணுச்சு, ஆமாம்ல நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபிட்டாக இருந்துட்டோம் போல இருக்கு கேரக்டர்னா. அப்புறம் யோசிச்சு நான் அப்படியே அவரை பார்த்து முழிச்சிட்டே இருந்தேன். உடனே அவரே சொன்னார், திருப்பியும் பரவாயில்ல பரவாயில்லடா, சின்ன வயசில் பவானி ஃபிட்டாக இருந்தால் போக ஃபிட்னஸை விட்டுட்டு ஆடியன்ஸை நினச்சிப்பாங்க. அவரே டக்குனு அவரே பஞ்ச் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் நான் என்னோடய பர்த்டேக்கு நான் இப்போ இந்த 23rd January வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணியிருந்தேன் சேதுனாவை. நான் ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசினார் என்கிட்ட. சொன்னார், இதுதான்டா இதுதான் மகேந்திரன், மகேந்திரன் ஹீரோவாக தான் பண்ணுவான்றதுலாம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு உட மகேந்திரன் என்ன மாதிரி கொடுத்தாலும் மகேந்திரன் கலக்குவான், அந்த பேர் ஃபஸ்ட்டு வரணும், இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்க, இதுக்கப்புறம் நிறைய இருக்குது லைஃப்பில், விடாத, இதுதான் கரெக்டான வழி, இதை பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம வந்து ஒரு பிக்ஷனரி ரவுண்ட் ஒன்று விளையாடுவோம். எஸ், நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்னை சாவடிச்சுட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க. உன்னை சாவடிச்சு நான் ஏன் உயிரை காப்பாற்றணும், இந்த சாவடிச்சாலே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து லாப்ஸ்டர். லாப்ஸ்டரா? ப்ரோ நீங்க காட்டு. இது ப்ரோ புவா வந்துட்டீங்க. ஓகே வா. இது லாப்ஸ்டரா? இது லாப்ஸ்டரான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். கம்பேரிசன் நீயே பண்ணு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குமாண்ணா, அது இல்லை இது கொட்டுமா, இருங்க இருங்க நான் அடிக்கிறேன். சாப்பிடும்போது மட்டும் நல்லா நக்கு நக்கு நக்க தெரிஞ்சதுல்ல, இது வலிக்குமா, மூக்கில் விட்டு ஆட்டிக்கிறியா, ஒரு அடி பார்க்குறியா, வலிக்கு அடப்பு இருக்குன்னு அடப்பு இருக்கு. இந்த லாப்ஸ்டர் பார்த்துக்கோங்க, மூக்கு இந்த கொம்பு நல்லா பாருங்கள். மகேந்திரன் டாடா பாபாய் சீ யூ பிரானா. பிரானா ஏடா ஆறு போட்டு வச்சிருக்கயா அந்த டே? இல்ல இல்ல பிரானா, இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குட்டி பிரான் பிரியாணி இல்ல இருக்கும்ல அதுதான் இந்த பிரான். வேற என்ன பாஸ் பண்ண ஆயா பிரான் ஆயி போட்டிருக்கா? இல்ல பிரான் முட்டை போட்டு இது என்ன எனக்கு புரியல, இப்ப மாட்டிட்டீங்க. முந்திரி பருப்போட கொட்டைய வரைஞ்சிட்டு இது மேல இருக்கிறது முந்திரி, இது கொட்டை பாரு. கேப்சிகம்ல இப்ப ஒரு வேவ் இருக்கும் தெரியுமா, அந்த பழத்துக்கான ஒரு வேவ். இது என்னடா புது பொருள் யாருக்கு, இங்க பாருங்க கரெக்டா இருக்கா, இது கரெக்டா இருக்கா, இல்ல இது பாருங்க என்னது
இப்போ நான் 3 2 டை அவ்வளவுதான் முடிஞ்சா ஆ ஓகே இப்போ என்ன பண்ணோம் கிஸ் ஆராஜ் உனக்கா அரே நானே கி நானே கி எஸ் எஸ் ஜெய் ஃபர்ஸ்ட் டைம் யா வாக்கில ஒரு பையனுக்கு முகம் பையனுக்கு வாக்கு வேணு டாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுங்குங்க கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் உங்களுக்கு முகப்பருவு முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் விவேக்ஸ் .com ல ஷாப் பண்ணுங்க ரூபாய் 1000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பெறுங்க